விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். பழக்கன்றை விவசாயத்துக்காக ஒரு நர்சரியிலேருந்து வாங்கும்போது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய அடிப்படை கேள்விகள் என்ன, மற்றும் அதனுடைய விலையை ஓரளவு எவ்வாறு தீர்மானிப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பழச்செடியோட ரகம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு செவப்பு கொய்யா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் வந்துட்டு நமக்கு தைவான் பிங்க்னு இருக்குது, அர்க்கா கிரங்கிற இருக்குது, லலித்துன்னு இருக்குது, இப்படி பல ரகங்கள் இருக்குது. இதில் சில கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லான ரகங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகாத வெரைட்டிஸும் இருக்குது. அதனால் நீங்கள் பர்டிகுலராக எந்த வெரைட்டி வாங்க போகிறீங்களோ அந்த ரகத்தின் பேரை சொல்லி கேளுங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிறது என்ன ரகம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாமல் பொத்தாம் பொதுவாக போயிட்டு நீங்கள் உங்களோட சிவப்பு கொய்யா இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெரைட்டி மாற்றி கொடுக்குற விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதோடய ஃபைனல் லாஸ் அப்படிங்கிறது நம்ம விவசாய நமக்கு தான் சேரும். அதனால் நீங்கள் ரகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்துக்குது. நீங்கள் ரெண்டாவது கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அந்த பழக்கன்றை எந்த முறையில் அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு பழச்செடி அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமனாக ஒரு அஞ்சு டைப்பாக உருவாக்கலாம். ஒரு விதையிலேருந்து உருவாக்கலாம். இப்போ நம்ம கமர்ஷியல் கல்டிவேஷன் அப்படின்னு போகும்போது நம்ம இப்போ பெரும்பாலும் இந்த விதையிலேருந்து உருவாக்க கன்று அப்படிங்கிறத ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங், அதாவது ஒட்டுக்கட்டுதல் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி ஏர் லேயரிங், அதாவது சாயில் மூலம் பண்ணக்கூடிய லேயரிங், பதியம் போடுதல் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. மூணாவது கட்டிங்ஸ் ஆர் குளோனல் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ கல்ச்சர், இதுவும் ஒரு ப்ரோபகேஷன் மெத்தடு தான். இப்போ இதில் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் சொல்லக்கூடிய ஒட்டுக்கட்டுதல் தான். இப்போ இந்த ஒட்டுக்கட்டுதல்ங்கிற முறையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் நன்கு வேர் வளரக்கூடிய ஒரு ரகத்தோட விதையை ஃபஸ்ட்டு விதைச்செடியாக தனியாக வளர்ப்பாங்க. தென் எந்த ரகத்தை நம்ம உருவாக்கணுமோ அந்த ரகத்தோட பிரான்ச்சை கட் பண்ணி இந்த விதைச்செடியில் ஒட்டு கட்டிடுவாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு கீழே விதைச்செடி அப்படிங்கிறதுனால வேர் அமைப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையும். அதே நேரத்தில் நம்ம மேல் பாகத்தில் ஒட்டக்கூடிய அந்த பர்டிகுலர் வெரைட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு அதனோட கேரக்டர் வரக்கூடிய ஈல்டுலேயோ இல்லை டேஸ்ட்லேயோ கீப்பிங் குவாலிட்டியோ நமக்கு இருக்கும். இப்போ நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான பழச்செடிகள் இந்த கிராஃப்டிங் சொல்லக்கூடிய ஒட்டுக்கன்றுகள் தான். ஒரு ஒட்டுக்கன்றை உருவாக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மாதத்துலேருந்து சில பழ வகைகளை ஈவன் 6 மாதம் கூட ஆகும். நெக்ஸ்ட்டு மெத்தடு ஏர் லேயரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்பதியத்தில் உருவாக்கக்கூடிய பழக்கன்றுகள். இப்போ ஏன் இந்த முறைக்கு போகிறாங்க அப்படின்னா, சில பழ வகைகளில் நம்மளால் கிராஃப்டிங் போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அந்த பழ வகைகளில் நம்ம விண்பதியத்தின் மூலம் நம்ம கன்றுகளை உருவாக்குறாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசக்கூடிய அனைத்து ரகங்களுமே இந்த வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருந்தேன், அது ஒரு பார்த்தோனோகிராஃபிக் ரகம்னு சொல்லுவோம். ஸோ அதில் பெரும்பாலும் விதைகள் இருக்காது. ஸோ அதனால் நம்ம விதைச்செடியை தனியாக வளர்த்து அதில் ஒட்டுக்கட்டுதல் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பண்ண முடியாது. அதனால் அத்தி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் ஏர் லேயரிங் மெத்தடில் கன்றுகள் உருவாக்கப்படுது. இப்போ நம்ம நர்சரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா அத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்லேயரிங் பிளான்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம சிட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா லெமன், இந்த லெமன்லேயும் நான் சொல்லியிருக்கோம் இந்த கிராஃப்டிங் உருவாக்குறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்குது அப்படிங்கிறனால ஈவன் லெமன்லேயுமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த காக்ஸி லெமனுங்கிறது ஏர்லேயரிங் பிளான் தான். ஏர்லேயரிங் ஒரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அந்த 60 நாள்லேருந்து 90 நாட்கள் வரைக்கும் ஆகும். இருக்கிறதுலே ஒரு லேசி மெத்தட் ஆர் லீஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த கட்டிங்ஸுங்கிற குளோனல் பிளான்ஸ் தான். இதனுடைய தேவை எப்போ இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பழச்செடியை கிராஃப்டிங் மெத்தடிலேயோ இல்லை ஏர்லேயரிங் மெத்தட்லேயோ உருவாக்க முடியாத சூழ்நிலை வரும்போது இந்த கட்டிங்ஸ் மெத்தடில் உருவாக்குவாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ். ஏன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சீலிங்கை விட்டுறலாம், நம்ம அதை பற்றி இங்கே சொல்லலை. பட் கிராஃப்டிங்லேயோ இல்லை ஏர்லேயரிங்களும் உருவாக்க முடியாத சூழ்நிலையில் அதில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே மெத்தட்ஸ் இந்த கட்டிங்ஸ் மெத்தடு தான். சரி, அப்போ தைவான் பிங்கில் ஏன் சார் நம்ம கட்டிங்ஸ் ஆர் குளோனல் பிளான்ஸை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய தைவான் பிங்க் சம்மந்தமான ஒரு வீடியோ இப்போ இதிலே தெளிவாக சொல்லியிருப்பேன்.
எங்கள் நர்சரியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் நான் தைவான் பீங்களையுமே ஒட்டுக்கன்றுகளை மட்டுமே கொடுக்கறதாக தான் இருந்தது. பட்டு இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்குக்கான டிமாண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதிகமான மக்கள் அதை தான் கேட்குறாங்க. பட் எங்களால் அந்த அளவுக்கான டிமாண்டை வந்து எங்களால் ஒட்டுக்கன்றுகளை மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒட்டுக்கன்றுகள் உருவாக்குற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3-4 மாதம் ஆகும் ஒரு ஒட்டுக்கன் உருவாக்குறதுக்கு. பட் இப்போ டைம் பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மான்சூனுக்குள்ளே எப்படியாவது பிளான்டேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எய்ம் பண்ணுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாத காரணத்தினால தான் நாங்கள் இந்த குளோனல் பிளான்ட்ஸை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு குளோனல் அல்லது கட்டிங் பிளான்ட்ஸ் உருவாக்குறதுக்கு அதிகபட்சம் 25-30 நாட்கள் போதுமானது. அதே மாதிரி இப்போ டிஷ்யூ கல்ச்சர்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜினா. அதோடய தேவை எப்போ வருது அப்படின்னா, இப்போ மேலே நம்ம சொன்ன எந்த ஒரு முறையிலையுமே ஒரு பழக்கண்டை உருவாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் நமக்கு தேவைப்படுது. இதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழையை சொல்லலாம். ஏன்னா வாழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஃப்டிங்லேயோ ஏர்லியரிங்லேயோ இல்லை கட்டிங்ஸ்லேயோ பிளான்ஸ் உருவாக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் அதை சைடில் வரக்கூடிய அந்த சின்ன வாழை செடியோட கிழங்கு எடுத்து அதுலேருந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலம் மாஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண் மரம் பெண் மரம்னு சொல்லி தனியாக வளரக்கூடிய ஒரு பழச்செடியிலையுமே பெண் மரங்களை அதிகமாக உருவாக்குவதற்காகவும் இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அதற்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டேட்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஷ்யூ கல்ச்சர் மூலம் கன்றுகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம ஒரு நர்சரியிலேருந்து ஒரு பழக்கன்றை வாங்கும்போது தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய அடிப்படை கேள்விகள். ஆனால் நம்ம பெரும்பாலான நேரங்களில் ஒரு நர்சரியிலேருந்து கன்று வாங்கும்போது நம்ம என்ன கேள்விகளை கேட்குறோம் அப்படின்னா, உங்கள் நர்சரியில் இருக்கிற பழச்செடி எத்தனை அடி உயரம் இருக்கும், இல்லை எத்தனை வருஷம் கன்று அப்படிங்கிற கேள்விகள் அடிப்படையில் தான் நம்ம ஒரு பழச்செடியை வாங்கிட்டு வர்றோம். இது அடிப்படையில் ஒரு தவறான அணுகுமுறை. இந்த அணுகுமுறை விவசாயிகளான நாம் மாற்ற வரைக்கும் நம்ம நர்சரியிலேருந்து மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு பழச்செடியை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேரோட வளர்ச்சிக்கும் மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டோட வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். மேலே வளரக்கூடிய தண்டோட வளர்ச்சியில் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60% மாதிரி கீழே இருக்கக்கூடிய வேரோட வளர்ச்சியும் ஜென்ரலாக இருக்கணும். அது பக்க வேர்களாக இருக்கலாம், இல்லை ஆணி வேராக இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பழச்செடியை பொறுத்து சில பழச்செடிகளில் பக்க வேர்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும், சில இதில் ஆணி வேர் இருக்கும். பட் ஸ்டில் ஸ்டெம்மோட வளர்ச்சிக்கும் நம்ம ரூட்டோட வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஒரு அடி வளர்ந்த கண்ணை ஒரு 3-4 அடி கண்ணாக மாற்றுறதுக்கு ஒரு நர்சரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செலவு ஒன்றும் ஆகிடாது. நமக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னா ஒரு யூரியாவோ டியோப்போ இருந்தால் 1 அடி கண்ணாக 4 அடி கண்ணாக 3 அடி கண்ணாக மாற்றிட முடியும். அதே மாதிரி 1 கிலோ 2 கிலோ மண் இருக்கக்கூடிய ஒரு பையிலேருந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ மண் இருக்கக்கூடிய பைக்கு மாற்றுறதுக்கும் நர்சரியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் செலவில் ஒன்றும் ஆயிராது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு நர்சரியில் இத்தனை வருஷ கண் இருக்கா, இத்தனை அடி கண் இருக்கா அப்படின்னு கேட்குறதுனால தான் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிளை எடுத்து வெட்டி அதை ஒரு பையில் போட்டு வளர்த்து இத்தனை வருஷ கண், இத்தனை அடி உயர கண்ணுன்னு சொல்லி உங்கள்கிட்ட வளர்த்துறாங்க. எனக்கு வர வேர்கள் வளர்ச்சி அடையாத ஒரு இளங்கன்றை நம்ம நிலத்தில் கொண்டு வைக்கிறது எப்படி ஒரு தவறான முறையோ, அதே மாதிரி தான் அதிக உயரமான கன்றுகளை நம்ம நர்சரியிலேருந்து வாங்கி டைரெக்டாக கொண்ட நம்ம விவசாய நிலத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவறான அணுகுமுறை தான். இப்போ எங்கள் நர்சரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இளங்கன்னை எங்களுக்கான சில ப்ராசஸ் இருக்குது, அதுபடி ஓரளவு நிலத்தில் வைக்கிறதுக்கு ஒரு தகுதியான கண்ணை மாற்றி நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். இதை பற்றி ஒரு டீப்பான வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ நம்ம விவசாய பெருமக்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள், இனி ஒரு நர்சரியில் ஒரு கண்ணை வாங்கும்போது நம்ம மேலே சொன்ன மாதிரி அது என்ன ரகம் எந்த முறையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டு வாங்குங்க. அதை விட்டுட்டு எத்தனை வருஷம் கண்ணுன்னு சொல்லி கேட்டு தயவுசெய்து பிளான்ஸை வாங்காதீங்க. அடுத்து ஒரு கன்றோட விலையை ஓரளவு நம்ம எப்படி தீர்மானிப்பது விவசாயிகள் அப்படின்னு இது பார்ப்போம். இன் ஜென்ரல் நர்சரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரகம் ரிலீஸ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது ப்ளஸ் அது எந்த முறையில் உருவாக்கப்படுது அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் அதற்கான விலை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தைவான் பிங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ரகம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி 4-5 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அதனால தான் எங்களால் தைவான் பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 ரூபாய்க்கு எங்களால் செல் பண்ண முடியுது.
இப்போ அது ஒரு புதிய ரகமாக இருக்குது, மார்க்கெட்டில் வந்து ஒரு 1-2 years தான் ஆகுது அப்படிங்கிற முறையில், ஈவன் அது ஒரு ஒட்டுக்கண்ணாக உருவாக்கப்படுது அப்படிங்கிற முறையில் சில பிளான்ஸுக்கு அவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்கும். அதே வருடங்கள் ஆக ஆக அதற்கான ப்ரைஸும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நாங்கள் வாங்கக்கூடிய சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த முறையில் தான் அவங்க விலையை தீர்மானிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நாங்களும் விலையை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.